அப்போ கண்ணா கவனிங்க, இணைகரம் சரியா? எடுத்துக்காட்டு 4.1, இணைகரம் ஏபிசிடியில் புரியுதா? முத பேர் கொடுக்கலாம். ஏ பி சிடி, ஏபிசிடியில் அடுத்தடுத்த கோணங்கள், ஏவும் பியும் அடுத்தடுத்த கோணம், பியும் சியும் அடுத்தடுத்த கோணம், சியும் டியும் அடுத்தடுத்த கோணம், டியும் ஏவும் அடுத்தடுத்த கோணம் இல்லையா? இங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, அடுத்தடுத்த கோணங்கள் கோணம் ஏ மற்றும் கோணம் பியின் இரு சமவெட்டிகள். அதுல வார்த்தை அழகா கொடுத்துட்டாங்க பாருங்க. என்னது? இரு சமவெட்டிகள். கண்ணு ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணணும் நீங்க எக்ஸாம்ல, புரியுதா? பென்சிலும் பேனாவும் அவ்வளவுதான். இது வந்து கோண இரு சமவெட்டி, ஏயினுடைய கோண இரு சமவெட்டி. அதே மாதிரி கோணம் பிக்கு, ரைட்டா? இதுதான் என்னது? கோண இரு சமவெட்டிகள், சரியா? இப்ப இது எந்த புள்ளியில வெட்டுது அப்படின்னா, கோணம் ஏ மற்றும் கோணம் பியின் இரு சமவெட்டிகள் பியில் சந்திக்கின்றன. அப்ப இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? பியின் பேர் கொடுக்கணும். இது வந்து டி, சரியா? இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? பி அப்படின்னு பேர் கொடுக்கணும். ஏனில் கோணம் ஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரி என நிறுவுக. இத வந்து 90 டிகிரின்னு சொல்லணுமா? நல்லா கவனிக்கணும். ஒன்னும் இல்ல, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், டாக்குன்னு சொல்லிடலாம். இது வந்து ஒரு கோண இரு சமவெட்டி, இதுவும் கோண இரு சமவெட்டி. உனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும், ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, இணைகரத்தில், உனக்கு புரியறதுக்காக பொறுமையா சொல்லியிருக்கேன், இணைகரத்தில் அடுத்தடுத்த, அதுலயும் க்ளூ கொடுத்துட்டாங்க கணக்கிலேயே, அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. புரியுதா? பேரலலோகிராம்ல கன்செகியூட்டிவ் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கணும்? சப்ளிமெண்ட்ரியா இருக்கும், 180 டிகிரியா இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து அடுத்தடுத்த கோணங்களுக்கு என்ன பேருன்னா, கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ். 180ன்றது என்னது? மிகை நிரப்பு கோணம். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? மிகை நிரப்பு கோணங்கள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இணைகரத்தில் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் என்னது? 180 டிகிரி. அப்ப எதுவும் எதுவும் 180 டிகிரி. இங்க எந்த ரெண்டு அடுத்தடுத்த கோணத்தை எடுத்துக்கிறீங்க? கோணம் ஏ பிளஸ் கோணம் பி ஈக்குவல் டு 180 டிகிரி, சரியாடா கண்ணா? இப்ப இது வந்து கோண இரு சமவெட்டியா? அப்ப இத ரெண்டால வகுக்கிறோம், இத எதால வகுக்கிறோம்? ரெண்டால. கோணம் பியும் எதால வகுக்கணும்? ரெண்டால வகுக்கிறோம். இது ரெண்டு, என கோண இரு சமவெட்டி, இரு சம பாகங்களாக பிரித்தல்னா என்ன அர்த்தம்? ரெண்டால வகுபடுதுன்னு அர்த்தம். அப்ப 180 எதால வகுபடும்? ரெண்டால வகுக்கும். புரிஞ்சுதா? இப்ப இது என்னன்னா, கோணம் ஏ பைன்றது ஒண்ணுமே கிடையாது, அரை பெருக்கல் கோணம் ஏ. இந்த கோணம் வேற ஒண்ணுமே கிடையாது, புரியுதுங்களா? எது? பிஏபி, ரைட்டுங்களா? எது? பிஏபி. நீ கேட்கலாம், மிஸ் ஏ மிஸ் பிஏடி எடுக்கலாம்ல? இப்ப நமக்கு தேவைப்படுறது பிஏபி. உனக்கு புரியறதுக்காக இங்க சும்மா ரெண்டு கோடு போடுறேன் நான், ரைட்டா? இப்ப இந்த ஆங்கிள் A/2ன்றது என்னது? அரை ஆங்கிள், ஆங்கிள் பாதி, ஆங்கிள் ஏல பாதி. அதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? பி ஏ பி. இது ஆங்கிள் B/2ன்றது என்னது? ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் பி. இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது, சரியா? இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? கோணம் பி பி ஏ. இதுக்கு ரெண்டு கொடுக்கறேன் நான், சரிங்களா? அப்ப இது ரெண்டும் ரைட்டா ரைட் இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்குறேன். பி பி ஏ, சரியாடா கண்ணா? அடுத்தது என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு 180/180/2 என்னது? 90 டிகிரி, ரைட்டா? இன்னொன்னு இப்ப இதை கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டினா எது? எதா? இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 90 டிகிரின்றாங்க. நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம், ஞாபகம் இருக்கா? முக்கோணத்தில் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. மூன்று கோணங்களின் கூடுதல்
எத்தனை டிகிரி? 180 டிகிரி. இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா 90 டிகிரி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 90 தானே. இருந்தாலும் நம்ம கணக்கு செஞ்சு காட்டணும், அதனால செய்யுங்க. பிஏபி கூட்டல் பிபிஏ பிளஸ் இது என்னது கோணம் பேர் கொடுத்துருக்காங்க ஏபிபி. கோணம் ஏபிபி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ரெண்டும் சேர்த்து எத்தனை டிகிரி? 90 டிகிரி பிளஸ் கோணம் ஏபிபி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப கோணம் ஏபிபி ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 90 டிகிரி இங்க வரும்போது என்ன வரும்? மைனஸ் 90 டிகிரி. அப்ப ஈக்குவல் டு என்னது? 90 டிகிரி. அப்ப கோணம் ஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? புரியுதா புரியலையாடா? இப்ப இதுவே ஒன் மார்க்ல கேக்குறாங்களா, இத்தனை ஸ்டெப் வேணுமா மிஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு? ஒண்ணும் இல்லை, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா மனசுல நிக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி தெரியணும், இது ஒரு பண்பு தெரியணும், அதே மாதிரி இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சுட்டா இவ்வளவு ஸ்டெப்பே தேவையில்லை. இது அப்படியே கணக்க படத்தை பார்த்தே சொல்லிடலாம். ஏன்னா அது அடுத்தடுத்த கோணங்களின் 180. அப்ப இது என்ன சொல்லிட்டாங்க? கோண இருசம வெட்டின்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டையும் கூட்டினா 180னா, இது பாதி இது பாதினும் போது இது ரெண்டையும் கூட்டினா 90. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது என்னது? 90. ஏன்னா நம்ம கோணங்களின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180. இவ்வளவுதான். புரியுதான? கணக்கு வேணும், நமக்கு ஸ்டெப்பு செய்யணும். அதனால இப்ப இந்த படிநிலைகளை மட்டும் செஞ்சிருக்கிறேன், நான் வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடா கண்ணா? அது மார்க்கு ஏத்த மாதிரி செய்யுங்க. 2 மார்க் மாதிரி படமும் அப்படிதான். அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவும் வடிவியல் அளவியல் எல்லாம் இந்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, சரிங்களா? அதே மாதிரி இங்க ஏபின்னு கொடுத்துருக்கனால நீ ஏபியதான் எடுக்கணும். சில குழந்தைங்க அதை நோட் பண்ண மாட்டேன்றீங்க நீங்க. அதே மாதிரி படம் வரையும் போது நீ கொஞ்சம் எடுக்கும் போதே ஏபி இங்க எடுத்துக்கோ. சிலர் என்ன பண்றாங்கன்னா வரையும் போது இந்த இப்ப இப்படி எடுத்துடுறாங்க, ஏபிசி ஒண்ணும் கிடையாது. அப்படி எடுத்தா எப்படி வரும்னா படம் இந்த மாதிரி வரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இதுவே இங்க ஏபிசின்னு எடுத்தீனா, அதனால படம் வந்து இப்படித்தான் எடுக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. புரியுதுங்களா? ஏபிசிடி. அப்ப எங்க வரும் கோண இருசம வெட்டிதா? அவ்வளவுதான், இங்க பின்னு வரும். அதனால படமும் அப்படிதான், இப்படிதான் வரையணும்ன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு வேணுங்கிறது அடுத்தடுத்த கோணங்களினுடைய பெயர்கள் ஏபி. அந்த ஏபி எங்க வருதோ அங்க கோண இருசம வெட்டியே வரைங்க, அவ்வளவுதான். சரியாடா கண்ணா?